அழகாக ஒரு கிஃப்ட்டு வந்து தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கு. தூத்துக்குடியில் எங்கள் அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்காவோட ஃப்ரெண்டு பொண்ணு மோகிதான்னு சொல்லிட்டு, அவளுக்கு என்னை ரொம்ப பிடிக்குமா. செவன்த்து ஸ்டாண்டர்டு தான் படிக்கிறாளாம். அவள் அக்கா வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க இங்கே சென்னைக்கு வர்றாங்க அப்படின்னோடனே நான் அந்த ஆன்ட்டிக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ எஃபர்ட் எடுத்து அவளே செஞ்சு கொடுத்து அனுப்பியிருக்கலாம். நானும் என்னன்னு பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். வாங்க உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வேல் எவ்வளோ அழகான வேல், அதுவும் ஒரு ஏழா படிக்கிற பொண்ணு வந்து இவ்வளோ அழகாக செஞ்சு கடவுளையே வருகா. ரொம்ப சந்தோஷம் மோகிதா. நான் உன்னை பார்த்துருக்கேனான்னு எனக்கு தெரியல. நான் தூத்துக்குடி வந்திருக்கும்போது உன்னை பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. இனிமேல் வரும்போது கண்டிப்பாக உன்னை பார்க்குறேன். உன்னை பார்க்க நானும் ஆர்வமாக இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வேலை அவள் எவ்வளோ ரசிச்சிருக்கான்றதை நான் பார்க்குறேன். அந்த உருவத்தை அவ்வளோ அழகாக கொண்டு வந்து இதெல்லாம் வந்து அந்த ப்ளவுஸில் இதிலெல்லாம் ஒர்க்குக்காக கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டோன் அழகாக வாங்கி அதையும் கட் பண்ணி அந்த அழகாக அந்த திருநீர் பட்டையை வச்சு அதுக்கு ஒரு பொட்டு வச்சு முருகர்னாலே பச்சை கலர் தானேன்னு சொல்லி அந்த க்ரீன் கலரில் ஸ்டோனும் கொடுத்து தூத்துக்குடி கறி அப்படின்றதுனால அழகாக முத்து மாலை மாதிரி அதையுமே கோர்த்து இவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறா. இது ஒரு பெரியவங்க கூட வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகாக இருக்குடா, அதுவும் நீ எவ்வளோ ரசித்து செஞ்சுருக்க. ரொம்ப தேங்க்ஸ்மா.